ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் ட்ராவலர். நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஹைவே வந்து போட்டுட்ருக்காங்க. அதுவும் கும்பகோணம் வழியாக விருத்தாச்சலம் வர போட்டுட்ருக்காங்க. அந்த ஹைவேயோட அப்டேட் பார்த்தியா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பகலில் உள்ள பெல் பட்டனையும் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, எஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொரோனா டு கருப்பூர் அந்த ஜங்ஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான இதுதான் முக்கியமான ஜங்ஷன் இது சென்னையிலேருந்து வரப்போ. ஸோ இந்த இடத்துல தான் இங்கே பாலம், இந்த முக்கியமான ஒரு பிரிட்ஜு ஒன்று இங்கே வருது. அந்த பிரிட்ஜு வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு கட்டிங் வரும்னு நினைக்கிறேன் சிட்டிக்குள்ளே போகிறதுக்காக. அதனால் அந்த இடத்துல பிரிட்ஜு வருது, ஓவர் பிரிட்ஜு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இங்கே ரோடு போடல, ஒன் வே மட்டும்தான், இப்போ பழைய ரோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து இதுக்கு லெஃப்ட்டில் போகுது பார்த்திங்களா, லெஃப்ட்டில் அப்படியே அந்த அவுட்டரில் போயிடுது சிட்டி. அந்த கிராமத்துக்குள்ளே போகாமல் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்து உள்ளே போயிடுது. இப்போ நம்ம அந்த சிட்டி அந்த கிராமத்து உள்ளே தான் போகிறோம், சிட்டி கிடையாது, இது கிராமம் தான். ஸோ கிராமத்து உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரோடு ஓரத்தில் எந்த விதமான ஒர்க்கும் நடக்கலை. இதுக்கு அப்படியே அந்த வீடெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பேக் சைடில் வந்து அந்த புதுசாக போகிற ரோடு வந்து அந்த சைடு போட்டுருக்காங்க. ஏன்னா அந்த சைடு பெரிய டேர்னிங் வருது, அதில் டேர்னிங் இல்லாமல் இந்த சைடு போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் கொட்டி கிடக்கு, அந்த சைடில் வந்து ரோடு போடுறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து எந்த இடத்துல டேர்னிங்லாம் அதிகம் வருதோ அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுடுறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஸ்பீடாக போக முடியும். டேர்னிங் அதிகமாகச்சா ஸ்பீடு வந்து நம்மளால் போக முடியாது. அதனால் வந்து இவங்க டேர்னிங்லாம் கணக்கெடுக்காமல் இந்த மாதிரி சைடில் தான் போடுறாங்க. இங்கே மேலே பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜ் வருது. ஏன்னா வந்து இது ஒரு ஜங்ஷனுக்குறதுனால இங்கே ஓவர் பிரிட்ஜ் வருது. அப்படியே கருப்பூரோட எண்டு வந்து முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து புதுசாக இந்த ரோடெலாம் போடல, இங்கேயும் வந்து பழைய ரோடே வந்து கண்டினியூ ஆகுது. அவுட்டரில் ரோடு போகிறதுனால கொஞ்சம் லேட்டாக போடலாம் விட்டுருக்காங்க போல். இந்த சைடு வந்து பழைய ரோடு தான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அது அந்த ரோடு அந்த கிராமத்தை கொஞ்சம் கடந்து வந்தது புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து புதுசாக வந்து ரோடு போட்டாங்க. இந்த சைடு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது மாதிரி கேப் போட்டு அங்கங்கே ரோடு வந்து போட்டிருக்காங்க. பாதி இடத்துல ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல பிரிட்ஜு வருது, சின்ன சின்ன அந்த கால்வாயெலாம் வருதில்ல, அந்த மாதிரி கால்வாயெலாம் வர இடத்துல கட்டிங் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரோடு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அந்த காலேஜஸ் அணை காலேஜ் மாஸ் காலேஜ் எல்லாம் வர அந்த காலேஜ் உள்ள ஒரு இடம் வர போட்டிருக்காங்க ரோடெலாம். ஸோ அது இந்த இடத்துல மட்டும் டூ இப்போயே வந்து அந்த நான்கு வழி சாலை மாதிரி ஆப்போசிட்டில் ரோடெலாம் அந்த பைக்கெலாம் வந்துட்டுருக்கு. இங்கேயே வந்து இன்னும் நிறைய வந்து ஒர்க் நடக்கும்னு நினைக்கிறேன். சைடில் அந்த இப்போ நடந்து போகிறவங்களுக்காக தனியாக வேலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய ஒர்க்கு இருக்கும், ஏன்னா ஹைவேனால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நிறைய ஹைவேஸ்லாம் பார்த்துருப்போம், அங்கெல்லாம் எப்போ இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இங்கே பேலன்ஸ் இருக்குது. இதோடு முடிஞ்சிடாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரைட் சைட்லலாம் நிறைய அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சென்டரில் போடுறதுக்காக உள்ளது போல் நிறைய அந்த இது சிமெண்ட்டு ஸ்லாப் மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்காங்க லெஃப்ட் சைட் ரைட் சைடில். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த அரசு காலேஜுக்கிட்ட வந்திருக்கோம். ஸோ நம்ம ரைட் சைடில் வந்து அரசு காலேஜ் இருக்குது. இந்த சைட்லாம் வந்து அந்த ரெண்டு சைடுமே ரோடு போட்டிருக்காங்க, அதுவும் நல்லா போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து அந்த செடியெலாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காக வச்சுருக்காங்க. நான் இன்னும் எதுவும் முளைக்கலை. இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க், அந்த அரசு காலேஜ் தாண்டி லெஃப்ட் சைடில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க் வர இந்த ரோடு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு மரம் ஒன்று வரும், சின்ன கோயில் ஒன்று இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு பெரிய பிரிட்ஜு ஒன்று வரும், அதுக்காக வந்து அந்த இடத்துல போடாமல் வச்சுருக்காங்க. ஸோ இது அந்த பிரிட்ஜுக்கு கட்டினதுக்கப்புறம் இந்த ரோடை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து இதோட முடிஞ்சிருது. ஸோ யூடர்ன் பண்ணுறதுனா இங்கே யூடர்ன் பண்ணி நம்ம ரிட்டர்ன் போய்க்கலாம். இந்த சைடு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அந்த பழைய ரோடே வந்து கண்டினியூ ஆகுது. இந்த இங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும், அதுக்காக அவங்க அப்படியே விட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து புதுசாக ஒரு பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ரோடை வந்து இந்த பிரிட்ஜு கட்டின பிறகு இதோட ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு அடுத்தது கொஞ்சம் தூரம் கேப் விட்டே வந்து மறுபடியும் இந்த ரெண்டு சைடுமே ரோடு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல பிரிட்ஜு வருதோ அந்த இடத்துல மட்டும் பிரிட்ஜு ஒர்க் நடந்துகிட்ருக்கு, மற்ற இடத்துல ரோடு போட்டாங்க. ஸோ நம்ம இப்போ அன்னை காலேஜுக்கிட்ட வந்துட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரோடு வந்து இந்த சைடுமே ரெண்டு சைடுமே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேப் போட்டு அங்கங்கே போட்டிருக்காங்க.
ரோடும் பார்த்திங்கன்னா நல்லா தான் போட்டிருக்காங்க, எந்த விதமான குறையும் சொல்கிற அளவுக்கு இப்போ இதுவரை இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி வர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது, இப்போ கொரோனா டைம் இருந்தால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ரைட் சைடில் தான் அன்னை காலேஜ் இருக்குது, அன்னை காலேஜை தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோடு வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் வந்து யூடர்ன் பண்ணிட்டு வரவங்க வந்துக்கலாம், ஏன்னா அன்னை காலேஜுக்கிட்ட அவங்க எதுவும் யூடர்ன் பண்ணுற மாதிரி எதுவும் வைக்கலை. ஸோ இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த இடத்துல ஒரு யூடர்ன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரோடு வந்து முடிஞ்சிருது இதோட. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நினைக்கிறேன் இதோட ரோடு இங்கே முடியுது.